திருச்சி அன்பர்கள் ஒன்று கூடி தீபம் ஏற்றி ஆன்மீக ஒளியை நகரம் முழுவதும் பரவ செய்திருந்தனர். திருச்சியை தொடர்ந்து தேனியில் விளக்கேற்றி வைக்க வருகிறது ஸ்ரீ சங்கரா டிவி. சௌபாகிய விளக்கு பூஜை. டைட்டில் ஸ்பான்சர் லலிதா ஜுவல்லரி, பவர்ட் பாய் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் நட்டாத்தி நாடார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். சகல சௌபாகியமும் குடும்ப அபிவிருத்தி மற்றும் குடும்ப நலனுக்காகவும் அம்பாள் அனுகிரகம் பெற தேனியில் நடைபெறும் சௌபாகிய விளக்கு பூஜையில் கலந்து கொள்ளவும். நாள் டிசம்பர் 7, நேரம் மாலை 6 மணி, இடம் தேனி மேலப்பேட்டை இந்து நாடார்கள் உறவின் முறை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில். மேற்படி கோவிலிலோ காந்திஜி சாலையில் அமைந்துள்ள லலிதா ஜுவல்லரி ஷோரூமிலும் பதிவு செய்து கொள்ளலாம். அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். பதிவு செய்து கொள்ள 9443252645 81444-46051 மற்றும் 9150153309 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளவும். சௌபாகிய விளக்கு பூஜை. டைட்டில் ஸ்பான்சர் லலிதா ஜுவல்லரி, பவர் பை தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், நட்டத்தி நாடார் மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல். ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 7/12/2022, இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சுபகிருத்து வருடம், கார்த்திகை மாதம், 21ஆம் தேதி, புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சதுர்த்தசி தித்தி, காலை 8:37 வரைக்கும் இருக்குது. அதனை தொடர்ந்து பௌர்ணமி தித்தி அப்படிங்கிறது வந்துடுறது. இன்றைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா கார்த்திகை நட்சத்திரம் பகல் 11:26 வரைக்கும் இருக்குது. அதனை தொடர்ந்து ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்துடுறது பகல் 11:26 வரைக்கும். அதாவது கார்த்திகை நட்சத்திரம் இருக்கின்ற வரைக்கும் இன்றைய தினமானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. அதனை தொடர்ந்து நாள் முழுவதும் சித்த யோகம் அப்படிங்கிறது வியாபிச்சென்றிருக்கு. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் இருக்கும் இல்லையா, அந்த யோகம் பார்த்தோம்னா இன்னைக்கு சித்தம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் 5:37 வரைக்கும் தான் இருக்கு. அதனை தொடர்ந்து பத்திரை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இன்றைக்கு பஞ்சாங்கத்திலே பௌர்ணமி விரதம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பா. சர்வாலய தீபம் அப்படின்னும் கொடுத்துருப்பா. எல்லா ஆலயங்களிலுமே இன்றைய தினமானது அந்த திருக்கார்த்திகை தீபம் அப்படிங்கிற அந்த தீபத்தை ஏற்றி வழிபடுவார்கள். இது போக சிவாலயங்களிலே சொக்கப்பனை கொளுத்துதல் அப்படின்னு சொல்லுவார். சொக்கப்பானை சொக்கப்பானை நம்ம அந்த பானை என்ற வார்த்தையால் தவறாக சொல்கிறோம். அது சொக்கப்பனை, நிறைய பனை ஓலைகளையெல்லாம் வைத்து அதனை அந்த குருக்கள் வந்து இந்த கற்பூரத்தை கொண்டு வந்து போடுவார். சுவாமி வந்து வெளில எடுத்துட்டு வருவார். சுவாமி வெளில வந்து அந்த குருக்கள் வந்து கற்பூரத்தை காமிச்சு கொண்டு வந்து சொக்கப்பனையில் கொண்டு வந்து கொளுத்துவார். அதாவது திரிபுரம் எரித்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனை வெளிப்படுத்துகின்ற விதமாக இந்த சொக்கப்பனை கொளுத்துதல் என்பது எல்லா சிவாலயங்களிலுமே இன்றைய நாளானது நடந்து கொண்டிருக்கும். இது போக இன்றைய தினம் தத்தாத்திரேய ஜெயந்தி அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருப்பா. யோக மார்க்கத்திலே ஞான மார்க்கத்திலே பயணிக்க விரும்புபவர்கள் இன்றைய தினம் தத்தாத்திரேயரை பூஜிக்க வேண்டியது. இந்த நாளினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 9:00 முதல் 10:00 வரை நல்ல நேரம், மாலை 4:00 முதல் 5:00 வரை நல்ல நேரமே. இன்றைய தினம் செய்யக்கூடியவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிவாலய வழிபாடு செய்வதற்கு மறக்காதீர்கள். இது போக இன்றைய தினமும் நம் இல்லங்களிலே விளக்கெல்லாம் ஏற்றி வைப்பா. தொடர்ந்து 3 நாளைக்கே ஏற்றுவா. அதாவது நேற்றைய தினம் கார்த்திகை தீபம் எடுத்துட்டோம்னா அதற்கு முதல் நாளே ஆரம்பிச்சுட்ருப்பா. பரணி தீபத்தன்னைக்கே விளக்கேற்றி வச்சுட்டுருப்பா. நேற்றைய தினம் நிறைய விளக்குகளை ஏற்றி வைத்திருப்பார்கள். இன்றைய நாளிலுமே தொடர்ந்து விளக்கினை ஏற்றி வைப்பார்கள். இந்த 3வது நாள் இந்த நாளில் எங்கே விளக்கேற்றி வைப்பான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நாளைக்கு வந்து இந்த கிராமப்புறங்கள்லாம் குப்பை கார்த்தி அப்படின்னே பேர் சொல்லுவா. அதாவது நம் இல்லங்களிலே பின்புறம் அந்த புழக்கடைன்னு சொல்கிறா இல்லையா, அந்த தோட்டத்திலே கூட சென்று விளக்கினை ஏற்றி வைப்பார்கள். நிறைய பேர் வீட்டில் பார்த்தோம்னா அந்த கிணத்தடியிலே விளக்கேற்றி வைப்பா. கிணறில் பார்த்தீங்கனாலே மாடம் அப்படிங்கிறத வச்சுருப்பாங்க. எல்லார் வீட்டு கிணறுலையுமே இருக்கும் அந்த கிணறுனுடைய வால், அந்த சுவர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த சுவற்றிலே ஒரு விளக்கு ஏற்றுவதற்கான ஒரு முக்கோண ஷேப்பில் ஒரு மாடம்ங்கிறத அமைச்சிருப்பா. அந்த மாடத்திலே சென்று இன்றைய தினம் எல்லோருமே விளக்கேற்றுவார்கள். ஆக இன்றைய தினம் இறைவன் எங்குமே நிறைந்திருக்கிறான், நீக்கமர நிறைந்திருக்கிறான், எல்லா இடங்களிலுமே இறைவன் இருக்கிறான் என்பதை மெய்ப்படுத்துகின்ற விதமாக நம் வீட்டினுடைய அந்த தோட்டத்து பகுதியிலே கூட விளக்கினை ஏற்றி வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கி புதன்கிழமை இல்லையா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார்,
பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்கிறாளே, இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதாவது பொண்ணு கிடைச்சிரும் ஆனால் புதன் கிடைக்காதுன்னு சொல்கிறா, பொண்ணுக்கும் புதனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆக்சுவலி அது பொண்ணு அப்படின்னு சொன்னால் பெண்களை குறிப்பது அல்ல, இது பொன், அதாவது இரண்டு சுழினா போடுறோம் இல்லையா, பொன் என்றால் தங்கம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அதாவது இங்கே பொன் என்கின்ற வார்த்தை எதனை குறிக்கும்னு சொன்னால் செல்வத்தினை குறிக்கக்கூடிய வார்த்தை. புதன் என்பது ஜாதகத்திலே புதன், அதாவது நவகிரகங்களிலே புதன் என்பவரை வித்யாகாரகன் சொல்வார். கல்வி அறிவை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் புதன். ஆக செல்வம் கிடைத்தாலும் கிடைத்துவிடும், இந்த கல்வி அறிவு கிடைப்பதற்கு இந்த புதனுடைய துணை தேவை என்பதைத்தான் இந்த பழமொழியிலே சொல்லி இருக்கிறார்கள். உண்மையில் புதனை வித்யாகாரகன் சொல்வார். கல்வி அறிவினை தரக்கூடியவர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வெறும் இந்த ஸ்கூல் எஜுகேஷன் மாத்திரம் இல்லை, ஜென்ரலாக நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அது மாத்திரம் இல்லை, அந்த அறிவை மாத்திரம் தருபவர் புதன் அல்ல. புதன் என்பவர் மதி நுட்பம் ரொம்ப அழகாக ரொம்ப உள்ள டீப்பாக போகிறா பார்த்தீங்களா, அவள் எல்லாருக்குமே புதன்கிறவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மதி நுட்பத்தை கொடுக்கக்கூடியவர் புதன் தான். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாள், கரெக்டாக அந்த நேரத்திலே சரியான முறையிலே செயல்படுதல், தாம் கற்ற கல்வியினை தாம் கற்ற வித்தையினை சரியாக குறிப்பிட்ட அந்த இடத்திலே பயன்படுத்துகின்ற அந்த திறனை கொடுக்கக்கூடியவரும் இந்த புதன் தான். இந்த புதன் சிறப்பாக இருந்தாலே அவரவர்கள் தங்கள் துறையிலே சிறந்து விளங்குவார்கள், இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நம்ம லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகேந்திர சிங் தோனி அப்படிங்கிறவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் தோனியினுடைய ஜாதகத்தில் பார்த்தோம்னா புதன் அப்படிங்கிற பிளானட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக அமைந்திருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி சூரியகுமார் யாதவ்னு ஒரு பிளேயரை பற்றி பேசுகிறோம், அவருடைய ஜாதகத்திலும் கூட புதன் என்பது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். விஸ்வநாதன் ஆனந்த் எல்லாருக்குமே தெரியும், அந்த செஸ் என்கின்ற அந்த விளையாட்டிலே உலக அரங்கிலே கொடிகட்டி பறந்தவர் நம்முடைய விஸ்வநாதன் ஆனந்த். அவருடைய ஜாதகத்திலும் கூட இந்த புதன் அப்படிங்கிற அந்த கிரகத்தினுடைய பிளேஸ்மெண்ட் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஆக புதன் என்பவர் நன்றாக இருந்தால் அந்த மதி நுட்பமானது நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றார். அந்த பொன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த செல்வத்தினை, அதாவது அழிந்து போகக்கூடிய அந்த செல்வத்தினை நம்மால் எப்பொழுது வேண்டுமானாலும் தேட முடியும், எப்படி வேண்டுமானாலும் தேட முடியும். அதே நேரத்திலே இந்த மதி நுட்பம், இந்த கல்வி அறிவினை தரக்கூடிய புதன் என்பவர் ஜாதகத்திலே நன்றாக இருந்தால் மட்டும்தான் அந்த புதனுடைய அந்த அறிவினை நம்மால் பெற முடியும். இப்போ சப்போஸ் ஜாதகத்தில் வந்து புதன் வந்து 6, 8, 12 இருக்கார், அல்லது ஒரு சூரியனோடு சேர்ந்து அஸ்தமிச்சுட்டார் அப்படின்னு சொன்னால் அவளால் நிச்சயமாக ஷைன் பண்ண முடியாது. அவளெலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த புதனுக்குரிய தாவரமாக அந்த துளசி அப்படின்றத சொல்கிறா இல்லையா, இந்த துளசியை பறித்து சாப்பிட வேண்டியது. சார் நான் நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னால் வந்து கரெக்டாக எக்ஸாமினேஷனில் பர்ஃபார்ம் பண்ண முடியல, இல்லை ஒரு இன்டர்வியூவில் போய் என்னுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது ஒர்க் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவாலாம் என்ன பண்ணணும்னு சொன்னால் புதனுக்குரிய தாவரமாக துளசியினை சொல்லி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் நம்முடைய பெரியோர்கள். அந்த துளசி இலையினை தினந்தோறும் 2-2 இலைகள் வந்து சாப்பிட்டு வந்தாலே போதும், டெய்லி 2-2 இலை துளசி தழையினை சாப்பிட்டுட்டு வந்தாலே நம்முடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது வளரும், அந்த புதனுடைய அருளும் நிச்சயமாக கிடைக்கும். இதனால் தான் எல்லோருடைய இல்லங்களிலுமே நிச்சயமாக துளசி செடியினை வளர்க்க வேண்டும் என்று நம்முடைய பெரியோர்கள் சொல்லி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த துளசியின் மூலமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த புதனுடைய அருளும் கண்டிப்பாக பரிபூரணமாக கிடைக்கும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் புதனுடைய அருளாலே சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். மகத்துவம் நிறைந்த மார்கழியை முன்னிட்டு வாராவாரம் உங்கள் ஊரில் வந்து கலாச்சார போட்டிகள் மற்றும் நிகழ்ச்சிகளுடன் மாபெரும் கொண்டாட்டம். உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி மிக பிரம்மாண்டமாய் நடத்தும் மார்கழி திருவிழா. கோபவர்ட் பாய், ITC மங்கள்தி, கிரவுண்ட் ஸ்பான்சர் கல்யாணி கவரிங், இந்த வாரம் சென்னையில். வருகிற December 10 சனிக்கிழமை சென்னை நங்கநல்லூர் டிஜி நகர் 5th Main Road அமைந்துள்ள ஸ்ரீ அக்ஷயா மகாலில் நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 8838951766 மற்றும் 9663300841. மார்கழி திருவிழா கோ-பவர்ட் பை ITC மங்கள்தி, பூஜா அகர்பதீஸ் கோ-ஸ்பான்சர், விளக்கேற்ற சிறந்த எண்ணெய் தீபஜோதி, தீபஜோதியின் இனிய பண்டிகை கால நல்வாழ்த்துக்கள், கிரவுண்ட் ஸ்பான்சர் கல்யாணி கவரிங்.